ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமில் நீங்கள் ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இந்த அப்டேட் பண்ணியிருந்தேன். இதில் மாணவர்கள் 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எதை எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தடவை சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 38லேருந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அந்த 5 மார்க் கொஸ்டினில் 38 நம்பரில் செயல்லேருந்து கேட்குறாங்க இல்லையா, நீங்கள் இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். அடுத்து முல்லைப்பாட்டு உணர்த்தும் கார்கால செய்திகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி இயல் 2 இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். அடுத்ததாக மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. இந்த 3 கேள்வியும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் ஒரு 5 மார்க் கொஸ்டின் 38 நம்பர் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 39 உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் இருந்தது குறித்து உணவு பாதுகாப்பாணையருக்கு கடிதம். 2 மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நண்பனை வாழ்த்தி வாழ்த்து மடல் 1. இந்த 2 படித்தீங்கன்னா அந்த கேள்வி அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 40 நம்பர் கொஸ்டினில் உங்களுக்கு தமிழாக்கம் ஆக்சுவலாக 43 தான் கேட்பாங்க. 40 நம்பரில் மொழிபெயர்க்கை கேட்டிருக்காங்க. அந்த மொழிபெயர்க்கை இயல் 2, 3, இப்போ 6 இயலில் தெருக்கூத்து பற்றி ஒரு தமிழாக்கம் இருக்கும். இது 3 நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணிடலாம். 41 நூலக உறுப்பினர் படிவம் நிரப்புக. இந்த நூலக உறுப்பினர் படிவம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு கொஸ்டினும் அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதும் வெப்சைட்டில் நான் PDF டவுன்லோட் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. எந்த கவிதை கொடுத்தா எந்த படம் கொடுத்தாங்கனாலும் அந்த படத்தை பற்றி ஒரு 8 ஒரு கவிதை எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கவிதை எழுதினாலும் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்தது 43 நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உரைநடையிலேருந்து கேட்பாங்க. உரைநடையிலிருந்து நெடுவினா கேட்பாங்க. அதில் தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிறமொழி இலக்கிய வளங்கள் அப்படின்னு சொல்லி, அறிவியல் கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி, சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படிங்கிற கட்டுரையில் உங்களுக்கு இருந்த குறிப்பு சட்டகம் எல்லாமே உங்களுக்கு ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று, சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படிங்கிற கட்டுரை படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 3, உங்கள் இல்லத்திற்கு வந்த விருந்தினரை விருந்தோம்பும் விதத்தை தொகுத்து கட்டுரையாக எழுதுக அப்படின்னு சொல்லி இயல் 3 இருக்கும். அடுத்து இயல் 1 தமிழ் சொல்வளம், புதிய சொல்லாக்கத்திற்கும் தேவை குறித்தும் மேடை பேச்சிற்கான உரை தயார் செய்க அப்படின்னு இருக்கும். இந்த 3 நெடுவினா படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் ஒரு நெடுவினா 43 நம்பரில் அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக 44 நம்பரில் அன்னமையா அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸுடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனையாக கதை ஒன்று எழுதுக. 2 3 புயலிலே ஒரு தோணி. இது 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்று அட்டன் பண்ணலாம். இல்லை புயலிலே ஒரு தோணி நான் படிக்கலை, அன்னமையா படிச்சுட்டேன், அறிவியல் ஸ்டீபன் படிச்சிட்டேன் அப்படின்னம்னா இயல் 5 இருக்கக்கூடிய மேரிசன் அவர்களுடைய அந்த கதை, புரியுங்களா, புதிய நம்பிக்கை இருக்குல்லே, அந்த புதிய நம்பிக்கையை படிச்சுக்கோங்க. 45 நம்பரில் நீங்கள் 2 படித்தா போதும். 1 சான்றோர் வளர்த்த தமிழ், 2 அரசு பொருட்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குக அப்படிங்கிற இந்த 2 மட்டும் படித்தீங்க அப்படின்னாலே ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அடுத்து இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க் அண்ட் பேராகிராஃப் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.